நான்வெஜ் மட்டும்தான், பியூர் நான்வெஜிடேரியன். ஆனால் இங்கே சாம்பார் நல்லா இருக்குன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இந்த வடை வந்து மஸ்ட் ட்ரை, ட்ரை பண்ணலாம் இல்லை, கண்டிப்பாகவே சாப்பிடலாம், நம்பி சாப்பிடலாம். ஐஎஸ்ல போகிற ரொம்ப பேர் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அந்த கார சட்னி சூப்பராக இருக்குது, சாம்பார் இட்லி நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்குது. தூங்கிட்டு இருக்கும்போது வெடிகாலமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு என்னை எழுப்பி அவங்க அண்ணன் வண்டி வர வச்சு வண்டியில் எடுத்து வச்சுட்டு என்னை எழுப்பி எடுத்து விட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு காஞ்சிபுரம் போகிற வழியில் ராஜகுளம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது, சுபத்ரா குமார் டிஃபன் சென்டருக்கு தான் வந்திருக்கேன். காஞ்சிபுரம் போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி தான் இந்த கடை இருக்குது. கரெக்டாக பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு மெயின் ரோடு இருக்குது பாருங்கள். இந்த மெயின் ரோடு ஒன்று, இந்த மெயின் ரோடு இந்த பக்கம் ஒரு மெயின் ரோடு இருக்குது, ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த கடை இருக்குது. கடை பகுதி சின்னதாக தான் இருக்குது, பட் ஆனால் உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. காலையிலே வந்து சுட சுட இட்லி பூரி பொங்கல் தோசை வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வடை ஸ்பெஷலாக, அதாவது நிறைய இடத்துல கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த கார சட்னி அவ்வளோ கெட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக இந்த கடையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ கிளப்பலாம். என் பேர் குமார்ண்ணா, நான் வந்து ஒரு 9 வருஷமாக வச்சுருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு அந்தாண்ட வச்சுருந்தேன், ரோடு போடுவோம் இந்தாண்ட வந்துட்டேன். அங்கே கூட வியாபாரம் அதிகம்தான். டிஃபனில் வந்து வீட்டுக்கு நம்ம எப்படி போய் சேருமோ அது மாதிரி தான், பெருங்காயம் இஞ்சி பூண்டு ஏதாவது சில ஹோட்டல்லாம் பெருங்காயமே சேர்க்க மாட்டாங்க, எஸ்பிஎஸ் ஆயில் தான். வீட்டுக்கு எப்படி சேருமோ எல்லாமே சாப்பிட்டு கூட நீங்கள் பாருங்கள், வீட்டுக்கு எப்படி இருக்கோ எல்லா பொருளுமே அப்படி தான் இருக்கும். ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க எங்களுக்கு. மெட்ராஸ்லேருந்து கிளம்போதே ஃபோன் பண்ணுவாங்க, பொங்கல் எடுத்து வைங்க, இட்லி வைங்க, நாங்கள் கிளம்பிட்டோம், எத்தனை மணி வரலாம் கடை இருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொன்னாங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருவோம், எடுத்து வச்சுட்டு பார்சல்லாம் கூட வாங்கி போவாங்க. சென்னையிலேருந்து வந்தாங்கன்னா எங்கிட்ட டிஃபன் சாப்பிட்டு தான் போவாங்க. அது மாதிரி நிறைய பேர் கம்பெனிக்காரங்க, எனக்கு கம்பெனி வியாபாரம் அதிகம். இது வந்து ராஜகுளம், காஞ்சிபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர். இந்த பக்கம் பார்த்தா சுங்காசத்திரம் 10 கிலோமீட்டர். இது சென்ட்ரு சுபத்ரா குமார், என் பேர் குமார், எங்கள் ஒய்ஃப் பேர் சுபத்ரா. எங்கள் வீட்டில் தான் செய்கிறாங்க, கூலி எல்லாம் கிடையாது, எல்லாமே நாங்கள் சொந்த ஆளுங்க தான் செய்கிறோம். காலையிலனா இட்லி பூரி பொங்கல் தோசை, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வடகறி போடுவேன், மற்ற நாள் தக்காளி சட்னி வேர்கடலை சட்னி கார சட்னி. எனக்கு வந்து பொங்கல் இதாக, இவர் தான் பொங்கல் சாப்பிடுவார் அதிகமாக, எல்லாமே இப்போ கதையாயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் போது பார்த்தா ஜனம் நிறைய வரும். சைவம் தான், அசைவம்லாம் கிடையாது. முட்டை முட்டை ஆம்லெட்லாம் கேட்குறாங்க, நாங்கள் போகிறது கிடையாது. ஏன்னா நல்லா போகிற வியாபாரம் முட்டைக்கிட்ட போட்டு எதுனா வியாபாரம் பாதிக்குன்றதுனால போகிறதில்லை. எங்கள் சொந்த ஊர் வந்து கரூர், அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பட்டுத்தேர்லாம் போய் செய்திருந்தோம், பட்டுத்தேர்லாம் இப்போ இதுவாகி போச்சா, அதனால சரி டிஃபன் கடையாவது போடுவோம் அப்படின்னு எங்கள் வீட்டு ஐடியா தான் ஃபஸ்ட்டு. நான் வந்து இப்போ விற்கிறதுக்கு பால் மாறினேன், தூங்கிட்டு இருக்கும்போது வெடிகாலமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு என்னை எழுப்பி அவங்க அண்ணன் வண்டி வர வச்சு வண்டியில் எடுத்து வச்சுட்டு என்னை எழுப்பி தந்து விட்டாங்க. கூச்சி போடுவோம், வண்டி தள்ளு வண்டி தள்ளி போகிறதுன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஆர்டர் கொடுத்தா கூட செய்ய தருவோம். நாங்கள் தான் இவன் ஆளெலாம் வச்சு செய்ய மாட்டோம். வீடு கொடுத்துன்னு போகிறதுக்கு கல்யாணத்துக்கு இதெல்லாம் முன்கூட்டியாக சொல்லிடுவாங்க, சொன்னாங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க என்ன கேட்டாலும் செய்து தருவோம். அது எந்த பொருள் செய்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் சிக்கன் வீட்டுக்கு செய்தால் கூட சரி செம்மையாக செய்வாங்க. இட்லி 6 ரூபாண்ணா, வடை 6 ரூபா, பொங்கல் வந்து 30 ரூபா, சாம்பாரோட சாதா வடை எல்லாமே 6 ரூபா தான். சாம்பாரோட எக்ஸ்ட்ராலாம் வாங்க மாட்டோம். தோசை 5 ரூபா, அவ்வளோதான். எல்லா பொருளும் நல்லா இருக்குது, உடனே ஜீரணமாகும். இப்போ குழந்தைங்களெலாம் வந்து எங்கிட்ட தான் சார் இங்கே டிஃபனே வாங்கி போவாங்க, ஏன்னு கேட்டால் தரமாக இருக்கும், வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்றதுனால சின்ன குழந்தைங்க எல்லாருமே எங்கிட்ட பார்சல் வாங்கி போவாங்க. ஆமாம், இங்கே வந்து சாப்பிடுவாங்க, இட்னு வந்து சாப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் கம்பெனிக்கு போகிறவங்க தான் எல்லாம். இன்னொரு 1 ஹவரில் ஜனம் நிறைய இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கெலாம் கால் பண்ணி போயிடும். அதே மாதிரி இப்போ சாப்பிட்றதுக்கு வாழை தான் வைப்போம், பார்சல் மட்டும்தான் இந்த பேப்பரில் கட்டுவேன், வாழை வச்சு பண்ணுறது எனக்கு பாட்டம் வராது. ஆரம்பத்தில் வந்து வாழை வைக்கிறன்றதுக்காகவே நிறைய பேர் எங்கிட்ட வருவாங்க. படகுலாம் வந்து காசு இருக்குதுலாம் இல்லை, இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்ருவோம். வெடிகால 2:30 ஏந்துக்கிறோம், கரெக்டாக 2:30 ஏந்துப்போம். ஏந்து ரெடி பண்ணி இங்கே 6:30, 7:00 வந்துடுவேன். அந்த டைமுக்கு ஏந்தால் தான் கரெக்டாக இருக்குது. இத்தனை பொருளும் ரெடி பண்ணோம் நாங்கள், ரெண்டே பேர் தானே. எப்போது இந்த ரோட்டுக்கு பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உடனே ஜீரணமாகும், வீட்டுக்கு செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்லா ஒரு ஒர்த்தாக இருக்கும். என் பேர் ஜெகதீசன், நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட் டைம் அங்கே கூட்டத்தை பார்த்து தான் நிப்பாட்டேன். நிறைய பேர் இருக்காங்க, நான் மோஸ்ட்லி இப்படி தான் ஆண்ட வேலை பெரிய ஹோட்டல் போகாமல் இந்த மாதிரி இருக்கிற நிறையா இருக்குது. அதை பார்த்து ட்ரை பண்ண, பிராண்டட் தான் போகணும்லாம் கிடையாது, நான் இதை ட்ரை பண்ணேன். பட் பார்க்கும்போதே ஃபஸ்ட்டே தெரிஞ்சு அவங்க குவாலிட்டி. நான் நிறைய தடவை காஞ்சிபுரத்தில் வெளியில் இது மாதிரி நிறையா சாப்பிட்ருக்கேன், அவங்க குவாலிட்டி இது இது இருக்கிறதுக்கு இவங்க இந்த கடைக்கு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. மேபி ப்ராப்ளி அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் லோக்கலாக சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த குவாலிட்டி பெரிய ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. வெரைட்டி வச்சுருக்காங்க, சாம்பார் தோசை கல் தோசை சாம்பாரோட ட்ரை பண்ணோம். யூஸ்வலாக நீங்கள் எந்த கடையில் வெளியில் சாப்பிட்டீங்கனாலும் சென்டரில் கோர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஊற வச்சுருந்தாலும். பட் இங்கே என்டையர் இதே எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, பட் என்டையர் வடையுமே சாஃப்டாக தான் இருக்குது, லைக் குலோப் ஜாம் மாதிரி. இதுவும் நல்லா இருக்குது, மசால் வடை. மசால் வடை நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பில இந்த வெங்காயம் அதெல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும் காசு கட்டிங்கில். பட் இங்கே இந்த எல்லாமே நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணலாம் இல்லை, கண்டிப்பாகவே சாப்பிட்லாம், நம்பி சாப்பிட்லாம். குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் அப்படி இருக்குது, சாப்பிடும்போதே தெரியுதுல்ல.
என் பேர் யஷிகா. நான் மோஸ்ட்லி ஃபுட் வெளியில் சாப்பிட மாட்டேன், சாம்பாரா, ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சாம்பார் ட்ரை பண்ணுறாங்க. சாம்பார் சாப்பிட மாட்டாங்க வெளியே, பிடிக்காது. நான்வெஜ் மட்டும்தான், பியூர் நான்வெஜிடேரியன். ஆனால் இங்கே சாம்பார் நல்லா இருக்குன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இந்த வடை வந்து மஸ்ட் ட்ரை. இதில் வந்து அந்த காரம் மிளகாய் போட்டிருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பர். வேறு எந்த கடையிலையுமே இப்படி இருக்காது. நான் நிறைய எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுவேன், ஆனால் இங்கே இருக்க காரம் எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வேறு நிறையா ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு என்னோட ரொம்ப ஃபேவரேட் வந்து இதுவும் இதோட தக்காளி சட்னியும். கார சட்னி சூப்பராக இருக்குது, சாம்பார், இட்லி நல்லா பொசு பொசுன்னு நல்லா இருக்குது சாப்பிட்டு. நாங்கள் ஒரு 3 வருஷமாக வந்துக்கிறோம், நல்லா பண்ணுறாரு. நம்ம தட்சிணாமூர்த்தி, இட்லி நல்லாயிருக்கும், ஊறிக்கிழங்கு நல்லாயிருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கு, கார சட்னி நல்லாயிருக்கு. நாங்கள் வேப்பமலேருந்து வந்துக்கிறோம், இங்கே 3 வருஷமாக வந்துக்கிறோங்க. போகும்போது இங்கே தான் வந்து சாப்பிட்டு போவோம். நல்லாயிருக்கு எல்லாமே. வேலையெல்லாம் கரெக்ட் ரேட்டு, இட்டிக்கு ஏற்ற மாதிரி வேலை போடுறாரு. நல்லா இருக்குது ஃபுட்டுலாம். என் பேர் உதயன். நான் ரெகுலராக இங்கே வந்து சாப்பிடுவேன். மார்னிங் டிஃபன் நல்லாயிருக்கும், தோசை சூடாக கொடுப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷஸ் சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் ஒரு 1 மந்த் தான் இங்கே சாப்பிட்டேன். ரேட்டுக்கு எடுத்த குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம அண்ணன் கடையிலேருந்து அவரோட ஸ்பெஷல் பொங்கல், அதுக்கப்புறம் சாம்பார் வடை, பூரி கிழங்கு, ஒரு தோசை, அப்புறம் ஒரு இட்லி, கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி வாங்கினா அது சாம்பாரோட நல்லா கலந்துருச்சு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அந்த சாம்பார் வடையை டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது, ஊறி போய் நிற்கும் போது அப்படியே பூ போல் வருது. லைட்டாக சட்னியில் தொட்டு அவ்வளோதான், கரைஞ்சிடுச்சு. சாம்பாரில் வடை ஊறி அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது. சாம்பார் வடைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ருவேன். அதுவும் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் கிடைக்கிறது ரேரு, சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப நேரமாக கண்ணை உறுத்திட்டுருக்கு அந்த பொங்கல். தலை 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 தலைன்னு கொலைய கொலைய சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சாம்பாரில் நல்லா பிரட்டி எடுத்து தரமாக இருக்குது, சட்டிலாக இருக்குது டேஸ்ட்டு. அந்த மிளகு, ஒரு மிளகு வேற கடிச்சிட்டேன், அந்த காரம் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி விட நீட்டாக இருக்குது. 4-5 கரண்டி போகும் போல இருக்குது பொங்கல். கண்டிப்பாக பொங்கல் வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. சாம்பார் வாங்கினா வந்துடும். ஓகே, பூரியும் வந்து சாம்பாரில் கொஞ்சம் கலந்துருச்சு, பூரியை டேஸ்ட் பண்ணிடலாம். பூரி ஆறி போயிருக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு கூட எடுத்து நல்ல ஒரு நீட்டான பூரி, அதாவது ஆறி போச்சு. ஏன்னா அவங்க வந்து இங்கே போட்டு கொடுக்கல, வீட்டிலேருந்தே போட்டு கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் சூப்பராக இருக்கும், சுட சுட சாப்பிட்டா என்ன தரமாக இருக்கும். இந்த கிழங்கோடு சாப்பிடும்போது பக்காவாக இருக்கும். தோசை சுட சுட போட்டு தராங்க, பட் பூரி மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துருவாங்க, சூப்பர். இட்லி டேஸ்ட் பண்ணிடலாம். இட்லி நல்லா சாம்பாரில் ஊறி போயிருக்கு. இட்லி வித் அந்த கார சட்னி சூப்பராக இருக்கும். இட்லியோடு அந்த கார சட்னி பக்காவாக இருக்கும் காம்பினேஷன். இட்லி நல்லா கொஞ்சம் ரவரவே அரைச்சிருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக இல்லை, அதே டைமில் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, நல்லாயிருக்கு. இந்த சாம்பாரோட குழச்சி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பக்காவாக இருக்கு. பையனா தோசை, தோசையும் நல்லா சாம்பாரில் ஊறி போயிருக்கு. இது கல் தோசை தான். இந்த சாம்பாரில் ஊறுறதுக்கு அதுக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது, சூப்பர். தோசை வித் கார சட்னி, எதர்ச்சியாக பார்த்து தான் இந்த கடையில் நிறுத்தினேன். பட் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஒர்த்து. சைட் ட்ராவல் பண்ணுறீங்க, மார்னிங் டைமில் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 மணிக்குள்ளே காலையிடும், அந்த டைம்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்கே அவங்க முட்டை கூட போட மாட்டேன்னு சொன்னார், பியூர் வெஜிடேரியன் தான். வீட்லேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் சேர்ந்து பண்ணி கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு என்ன, இந்த சைட் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.